நீர்த்து போனா 23ஆம் தேதி எதிர்கட்சி மீட்டிங், எதிர்கட்சி மீட்டிங் வந்து ஒண்ணுத்துக்கு உதவாம போயிடும்னு நம்மளுடைய ஆஸ்திரேலியால பிரதமர், நம்மளுடைய பிரதமர் வந்து ஆஸ்திரேலியால சுற்றுப்பயணம் செல்லும் போது அங்க இருக்க ஒரு நபர் சொன்னாரு, இந்த மாதிரி மோடிக்கு எதிரான ஒரு திட்டங்கள் திட்டுறானுங்க, அது எதிரிங்க எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க அப்படின்னு சொல்லி அது வந்து நீர்த்து போவோம், அது யூஸ்லெஸ் ஆகும் அப்படின்னு அங்க ஒருத்தர் சொன்னாரு. அவருக்கு கூட அவ்வளவு பாசம் இருக்கு மோடி மேல அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அதே மாதிரிதான் இப்ப கூட பாருங்க, 12ஆம் தேதின்னு சொன்னாங்க, அப்புறம் 22ஆம் தேதின்னு சொன்னாங்க, அது 22ஆம் தேதி முடிஞ்சு 23ஆம் தேதினு 23ல கூட இந்த எதிர்கட்சி மீட்டிங் நடக்குமா நடக்காதா அப்படின்றது தெரியாது. ஏன்னா நிதிஷ்குமாரை வந்து தமிழக பீகார்காரன நிதிஷ்குமார் ஏத்துக்கல, தமிழ்நாட்டுக்காரன பீகார்காரன் ஏத்துக்கல. ஏன்னா நமக்கு தொந்தரவு பண்றான், நம்ம மக்களை வந்து அடிச்சு விரட்டுறோம், அங்க பல துன்புறுத்தல் பண்ணிட்டான் அப்படின்ற ஒரு இது பிரச்சனை ஒன்றும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆக மொத்தம் இந்த நிதிஷ்குமார் கூட்டுற கூட்டத்திலேயே ஒரு ஒரிசா பிரதமர் விஜய் பட்நாயக் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டாரு, ஆந்திராவில் இருக்கிற சிஎம் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வரமாட்டேன்ட்டாரு, கெஜ்ரிவாலும் வரமாட்டேன்ட்டாரு, மம்தா பானர்ஜி வரமாட்டேன்ட்டாங்க, இது தெலுங்கானா இதுல வந்து சந்திரசேகர ராவ் வரமாட்டேன்ட்டாரு. இப்படி வந்து இப்ப கேரளா கூட அது கூட ஆப்சன்ட் தான் நினைக்கிறேன், அது கூட மொத்தத்துல காங்கிரஸ் தலைவர் வர்றாரா இல்லையான்னு தெரியல. காங்கிரஸ் இல்லைன்னா நாங்க வரமாட்டோம்னு சொல்லி காங்கிரஸ்காரன் மொத்த பேரும் சொல்லியிருக்கிறோம். ஆக மொத்தம் இந்த மோடிக்கு எதிரான இந்த திட்டங்கள்லாம் தவிடு பொடி தான். இவனுங்க தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாலே இந்த மோடிக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் இருக்காரானா இல்லைன்னு தான் சொல்லணும். ஆண்டவர் இருக்காரு குமாரு, அதனாலதான் ஒரு 65 ஆண்டு 70 ஆண்டு ரெண்டு ஒரு 7 decades அப்படின்னு சொல்லக்கூடிய 70 ஆண்டுகள் போன பிற்பாடு ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து இந்தியாவை தலை நிமிர்ந்து வைக்க சொல்லியிருக்கு. 11வது இடத்துல இருந்த பொருளாதார GDP நம்ம 5வது இடத்துக்கு முன்னேறிட்டோன்றது உலக நாடுகளே நம்மளை நிமிர்ந்து பார்க்குது. அது மட்டும் இல்லை, ஏழை நாடுகளுக்கெல்லாம் வந்து இலவச தடுப்பூசிகளை கொடுத்த அவர்கள் மனதில் நம்ம மோடி இடம்பெற்றுட்டாரு. அதனால்தான் பாப்பானியான்ற தேசத்தில் இருக்கிற அந்த நாட்டு அதிபர் நம்ம மோடியினுடைய காலடி பணிந்தார் என்பது கேட்கும் போது எப்படியே இருக்கு. இது மட்டும் இல்ல, போரிக் ஜான்சன் கூட சொல்லியிருந்தாரு, பிரிட்டனை ஆண்டது நாங்க, இப்ப என்னுடைய உயிருக்குள்ள கோவாக்சினோ கோவிஷீல்டோ அதுதான் என் உயிரை காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்லி கூட பெருமிதம் சொல்லியிருந்தாரு. ஆக மொத்தம் மோடி வந்து ஒரு உன்ன உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக இருக்கிறாரு, உலக அமைதிக்கு பாடுபடக்கூடிய நம்பர் 1 நபர் அவர்.